கனவுகளோடும் லட்சியங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் V3 ஆன்லைன் டிவி நேயர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி மோட்டிவேஷன். என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் தீர்மானங்கள், ஹவு டு மேக் எ டிசிஷன், அந்த ஒரு விஷயத்தில் நம்ம பின்வாங்கிக்கிட்டே இருப்போம். ஒருத்தங்க தீர்மானம், கரெக்டான டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. பட் எப்படி தீர்மானம் எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் தான் நிறைய பேர் குழம்பிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறது, இந்த டிசிஷன் எடுத்தால் அது தப்பாயிருமோ, ஐயோ அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். யார் ஒருத்தங்க தீர்மானங்கள் கரெக்டாக எடுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. எப்படி நம்ம டிசிஷன் எடுக்கிறது, கரெக்ட் டிசிஷன் எப்படி எடுக்கிறது, நம்மளுக்கு அது தெரியலையே. நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தால் வீட்டில் வேணான்னு சொல்கிறாங்க, அவங்க வேணான்னு சொல்கிறாங்க, நான் என்ன தான் செய்ய, நான் குழம்பி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படி குழம்பி போகிறாங்க, எதுக்கு அவங்களுக்கு டிசிஷன் எடுக்க தெரியலை, கரெக்ட் டிசிஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேள்விகள்லாம் இருக்குது. எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க, கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் திரும்பும் போது இண்டிகேட்டர் போடணும்னா அந்த இடத்துல நீங்கள் இண்டிகேட்டர் போடணும், இந்த இடத்துல கேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் அந்த காரில் நீங்கள் வந்து டிசிஷன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையும். இந்த இடத்துல நான் இது பண்ணணும், இந்த இடத்துல நான் இது பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, அந்த வேலையிலன்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்க, எப்படி தொடங்க போகிறீங்க அப்படின்னு தான் டிசிஷன் எடுக்கணும். முதல் உங்களுக்கு அந்த வேலையை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும், அந்த பிஸ்னஸை பற்றி எல்லா A to Z எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். எப்படி பண்ண போகிறோம், எங்கே பண்ண போகிறோம், எந்த இடத்துல வச்சு பண்ண போகிறோம், அதுக்கு எவ்வளோ செலவாகும், எங்கேருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறோம், அந்த மாதிரி எல்லா விஷயமும் அந்த பிஸ்னஸில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக இறங்கலாம். எதுவுமே தெரியாமல் நான் அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், டீ கடை போட போகிறேன்ப்பா, அதனால அந்த வேலையை விட போகிறேன்ப்பா, விட்டுட்டு வந்து நீங்கள் டீ கடை போட்டீங்க அப்படின்னா ஓடுமானா எனக்கு தெரியாது. ஆனால் டீ கடை இந்த இடத்துல போட போகிறேன், இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, கண்டிப்பாக கூட்டம் வருவாங்க, ஒரு 10 பேராச்சும் டெய்லி வந்து குடிப்பாங்க, இது விற்றா இது வந்து நல்லா விற்பனையாகும், இந்த இடத்துல இது தேவைப்படுது, இந்த ப்ராடக்ட் நம்ம கடையில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற தீர்மானம் நீங்கள் எடுத்து, ஒரு டிசிஷன் எடுத்து, கரெக்டான டிசிஷன் எடுத்து நீங்கள் கடை போட்டீங்கன்னா ஓடும். அதை தான் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் விஷயம். மொதல் எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன அப்படின்னா, இன்னொருத்தங்க 4 பேர் 4 டிசிஷன் சொன்னாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே கேளுங்க. எல்லா டிசிஷனும் நீங்கள் கேட்டுட்டு கரெக்டான டைமில் நீங்கள் யோசிங்க, எல்லாரோட டிசிஷன் எடுங்க. நீங்கள் போய் 4 இடத்துல விசாரிக்கணும், விசாரித்து ஐ ஆம் எ டிசிஷன் மேக்கர், நான் எடுக்க போகிறது தான் முடிவு, இவங்களாம் வந்து உங்களோட நஷ்டத்தில் பங்கேற்றுக்க போகிறது கிடையாது, நீங்கள் தான் நஷ்டம்னாலும் சரி லாபம்னாலும் சரி நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. ஸோ நம்மளுக்கு சில ட்ரிக்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும், எல்லாத்துக்குமே டிசிஷன் இருக்கணும், எது செய்ய போனாலும் டிசிஷன் இருக்கணும், நான் இந்த இடத்துக்கு போக போகிறேன் இவ்வளோ செலவாகும், அந்த டிசிஷன் கரெக்டான டிசிஷன் எடுக்கணும். ஸோ தீர்மானங்கள் தான் ரொம்ப முக்கியம். எப்படி தீர்மானம் பண்ண போகிறோம், அதை எப்படி தீர்மானம் பண்ணுறது, முன்னாடியே அதை யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்துட்டு கரெக்டான டைமில் கரெக்டான நேரத்தில் நீங்கள் டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா யூ ஆர் எ வின்னர். ஸோ இனிமே என்றைக்குமே வாழ்க்கையில் டிசிஷன் அப்படின்றத ரொம்ப யோசிச்சு எடுங்க, ஆனால் கரெக்டாக எடுங்க. எடுக்கும் போது பயப்படாதீங்க, எத்தனை பேர் என்ன விஷயம் சொன்னாலும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு டிசிஷன் மேக் பண்ணுங்கள். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காதீங்க. ஸோ உங்களோட டிசிஷனை முதல் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, அடுத்து நீங்கள் சஜஷன் கேளுங்க, அப்படி கேட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். V3 ஆன்லைன் டிவி.